Hello friends, welcome to SS3 Creation. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கோவால டே 1 டே 2 நாங்க என்ன பண்ணோங்கறது காமிச்சிருந்தேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 3 ல நாங்க என்ன பண்ணோங்கறது காமிக்கிறேன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான டே. மார்னிங் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் ரிசார்ட்ல முடிச்சிட்டு இன்னைக்கு போற இடம் பாத்தீங்கன்னா பாகா பீச். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கேலிங்கர் பீச் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அதனால பக்கத்தில் போய்க்கலாம் அப்படின்ட்டு பாகா பீச் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானு. ரிசார்ட்லேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா பாகா பீச் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து கார் பார்க் பண்ணிட்டு பீச்சுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்கள் நடக்க ஆரம்பிச்சோம். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் வரும்போது ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாகா பீச்சுக்குள்ளார போயாச்சு. ஸோ பீச்சில் போகும்போதே சூப்பராக இருந்துச்சு, ஆனால் பயங்கர வெயில். ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் எங்கள் டைம் வந்து பாகா பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச்லேருந்து கிளம்பி வந்துட்டு வெளியில் நம்ம நடந்து வரப்பே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு என்னென்ன தேவையோ வாங்கிக்கலாம். கொஞ்சம் வெயிலே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எனர்ஜி கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு ஜூஸ் ஷாப்பில் போயிட்டு கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீ செயின்ஸ் வாங்கினோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கீ செயின் வந்து இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐ லவ் கோவான்னு வெளியில் ஸ்டிக்கர் இருக்கும், உள்ள பார்த்தீங்கன்னா ஷெல்லெல்லாம் வச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ அதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேக் வாங்கினேன். ஸோ இது ஜஸ்ட் ஒரு மெமரியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த பேக் நான் வாங்கிட்டேன். கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சதுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா தி ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் வந்துட்டோம். ஸோ அந்த இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம போகும்போதே என்ட்ரன்ஸில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபிஷர்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, எல்லாமே உயிரோடு இருந்துச்சு. ஸோ அப்படியே அதையும் கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கிட்டேன் வீடியோவில். இங்கே இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம என்ன ஃபிஷ் காமிக்கிறோம் இல்லை மெனுவில் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ ஜஸ்ட் அதை வந்து ஃபஸ்ட்டு நமக்கு காமிப்பாங்க, அதுக்கப்புறம் நமக்கு குக் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கும் போதே ரொம்பவே பொறுமையாக நம்மள்கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க நம்ம என்ன மாதிரி எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு. ஸோ என்ன மாதிரி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்ட்டு அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரதுனால கொஞ்சம் டிலே ஆகும். ஆல்ரெடி நாங்கள் ஜூஸ் எல்லாம் குடித்ததுனால நல்லா பொறுமையாகவே உட்காந்துருந்தோம். எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா லாப்ஸர் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க, பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். பையனுக்கு ரொம்ப ஆர்வம், இதான் ஃபஸ்ட் டைம் அவன் லாப்ஸ்டர் ட்ரை பண்ணுறது. நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ரிசார்ட் போனது பிறகு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வாட்டர் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செலக்ட் பண்ணது பேராசெயிலிங். ஸோ அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு பீச்சுக்கு கிளம்பியாச்சு. பீச் பக்கத்தில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க நம்மள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம என்ன மாதிரி கேம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நாங்கள் பேராசெயிலிங் செலக்ட் பண்ணிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்குது. ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணது பேசிக்கான ஒன்று தான். பேசிக் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா பர் பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 800 ரூபீஸ் ஆகும். ஸோ 800 ரூபீஸ்க்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளே வந்து போட்டில் மொதல் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ பேட்ச் வைஸாக கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட வந்தது வந்து எங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 7 பேர் போனோம். ஸோ ஒவ்வொருத்தராக வந்து பேராசெயிலிங்க்கு அலோவ் பண்ணுவாங்க. இதில் வந்து நம்ம செயில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வந்து மேலே இருப்போம். அதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ளார கூட்டிகிட்டு வந்துருவாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 1200 ரூபீஸ். ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளே வந்து 3 டைம்ஸ் வந்து சீ வாட்டரில் நம்மளை நினைக்கிற மாதிரி 3 டைம்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் போட்லேயே போகிறது. அதனால வந்து பேசிக்கே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நாங்கள் அதுதான் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டில் ஏறி போகும்போதே பெரிய அலை வந்து எங்கள் மேலே அடித்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன் நான். ஸோ ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நம்ம மேலே ஃப்ளை ஆகிறப்ப அப்படியே நம்ம எக்ஸாக்டாக வந்து ஃப்ளைட்லேருந்து கீழே லேண்ட் ஆகிறப்ப என்ன ஃபீல் இருக்கோ அதே ஃபீலிங் தான் இருந்துச்சு. ஸோ த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. பேராசெயிலிங் பண்ணது பிறகு எனக்கு ரொம்பவே கம்ப்ளீஷன் கிடச்சிச்சு கோவா வந்ததுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரிசார்ட்க்கு வந்து நைட்டு டின்னர் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ டின்னரில் பார்த்தீங்கன்னா டெசர்ட்க்கு நான் வந்து பெபனிக்கா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து கோவன் ஸ்பெஷல் டெசர்ட்டு. இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு டே இதோட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.